கிட்ஸ் ரன் பண்ணுறதுக்க வேண்டிய ஒரு பைக் அண்ட் கார் இருக்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷாப் தான் வந்துருக்கும். ஓ, கீ மாடல். வா, சவுண்டே மிரட்டுது ப்ரோ, பயங்கரமாக இருக்கு. ரெண்டு சுவிட்ச் அது கையில் திருவிடமா வண்டி போவோம். ஏ மூவ் ஆகுதுப்பா. நல்ல பில்டின் குவாலிட்டி ஒரு பிளாஸ்டிக் தான் இது. இது என்ன ரேட்டு ப்ரோ வருது? இது 8000 வருது. 8000 சவெஞ்சர் மாடலு, பயங்கரமாக இருக்கு. வா, ஹெட்லைட்லாம் இதுவும் 6000 தான். மியூசிக் எல்லாமே ஓ வச்சா வச்சா என்ன இழுத்துட்டு போகுது. ஐயோ, நிறையா யூடியூபர்ஸ் வந்து கார் வாங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் கார் வந்து யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ நண்பர்களே, ரீசெண்டாக வந்து நான் பினமோ ஹானஸ் ட்ரேடிங் ஆப் பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஆப் மூலயமா நீங்கள் ஈஸியாக வந்து நிறையா பணம் சம்பாதிக்கலாம். ஸோ எப்படி வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஹானஸ்ட் பினமோ ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட், அண்ட் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட். டெமோ அக்கௌண்ட்டில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இது ஜஸ்ட் வந்து நீங்கள் இது அப்பில் போகுதா அண்ட் டவுனில் போதான் ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஒன் கிளிக்கில் நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் ரியல் அக்கௌண்ட் வச்சுட்டேன், வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 350 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே அமுக்கி நம்ம 350 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து அப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 350 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 644 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ரோமோ கோடை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சைன் அப் பண்ணுறப்ப இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ZD100. ஓகேவா? ஸோ ZD100 இந்த ப்ரோமோ கோடை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து உடனே வந்து பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ யூஸ் பண்ணி இமீடியட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வித்ட்ரா பண்ணலாம். பினோவை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் பினோமோ மூலயமா வந்து நம்ம சம்பாதிக்கிற அடிஷ்னல் மணி ஃபுல்லாகவே நம்மளோட சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்லணும். இந்தியா ஹியூஜ் பினோமிஸ்ட் கம்யூனிட்டியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு பினோமிஸ்ட், அப்போ நீங்கள்? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டுமே நம்ம சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏஹெச் கிட்ஸ் கார்னர். ஸோ திருச்சியில் கருமண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்குது. அண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ஓட்டுறதுக்காண்டிய ரிமோட் காரு அண்ட் பைக்ஸ், சும்மா நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து கூட நீங்கள் ஓட்டலாம். அந்த மாதிரி கிட்ஸ் ரன் பண்ணுறதுக்க வேண்டிய ஒரு பைக் அண்ட் கார் இருக்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷாப் தான் வந்திருக்கும். அவங்க ஃபேக்ட்ரினே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோ ஜாமம் வச்சுருக்காங்க, அவ்வளோ டாய்ஸ் வச்சுருக்காங்க. வெரைட்டி வெரைட்டியாக கார் இருக்குது. பிஎம்டபிள்யூவில் இருக்குது, R15 இருக்குது, KTM இருக்குது. ஸோ வந்து கார்லலாம் போனீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வச்சுருக்காங்க, லீ கூப்பர், மினிகூப்பர் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டுற மாதிரி ஒரு பைக் வாங்கணும், இல்லை வந்து கார் ஓட்டுற மாதிரி ஒரு மினியேச்சர் கார், ஸோ உட்கார வச்சு உங்கள் குழந்தைய உட்கார வச்சு ஓட்டுற மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக வேண்டிய ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனாக நம்ம ஏஹெச் கிட்ஸ் கார்னர் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஸோ வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ நமக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் பிரதர் இருக்காரு. ஸோ என் பேர் இப்ராஹிம், அவர் பேர் இப்ராஹிம் தான். ஸோ ஏ கிட்ஸ் கார்னருடைய ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்ரியேட்டர். ஹலோ ப்ரோ, ஹாய், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு, சூப்பர். அண்ட் சார், நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கிட்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ, பொம்மை வீடியோ போடுங்க, டாய்ஸ் எங்கெல்லாம் வந்து கிடைக்கும்னு சொல்லி போடுங்க, நிறையா பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவங்க மெசேஜ் வந்து எனக்கு தட்டுப்பட்டுச்சு. ஸோ உடனே அடித்து பிடிச்சி கிளம்பி சென்னையிலேருந்து
வந்து திருச்சிக்கு வந்தாச்சு. ஏஹெச் கிட்ஸ் கார்னர் எவ்வளவு நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி? சோ இன்னைக்கு வந்து 5 இயர்ஸ் கிளாஸ் பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு? ஆமா. இன்னைக்கு தானா? இன்னைக்கு 5 இயர்ஸ். அப்ப ஹாப்பி ஆனிவர்சரி. थैंक यू. 5th இயர்ஸ் ஏஹெச் கிட்ஸ் கார்னர் ஸ்டார்ட் ஆகி இதோட 5வது அன்னையோட 5வது வருஷம் போயிட்டு இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷம். மெயினா பாத்தீங்கன்னா கார் பைக் ஜீப்ங்கிறது பெரிய ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கார் பைக் ஜீப். ஆமா கார் பைக் ஜீப் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பாவாசா. சோ அது இல்லாம ஸ்மால் ஐட்டம்ஸ் சைக்கிள் ட்ரை சைக்கிள் வாக்கர் அந்த மினியன்ஸ் எல்லாமே அதாவது பொம்மைன்னு ஒரு பொம்மை கடையில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு கிட்ஸுக்கு வேண்டிய விஷயம் ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனாக இருக்கும். எல்லா பொம்மையுமே இருக்கும். ஸோ குட்டி குட்டி டாய்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ கைஸ் பக்கத்தில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி டாய்ஸ்லாம் ஸோ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொம்மைங்க குட்டி குட்டி டாய்ஸு ரிமோட் கண்ட்ரோல் காரு ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே எல்லா எலக்ட்ரானிக் பொம்மைங்க குட்டி குட்டி பொம்மை எல்லாமே அங்கே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்து கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஜீப்ஸ் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பாக்ஸ் பாக்ஸாக ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பீஸு அண்ட் உள்ளேயும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு குடோன் மாதிரி வச்சிருக்காங்க உள்ள அவ்வளோ பீஸ் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு. அப்படியே ஜொலிக்குது எல்லா பைக்ஸுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். விதவிதமாக ரகரகமாக பைக்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக உங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து பைக் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 4,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபா வரையும் இருக்கு பைக்ஸ். ஓகேவா? ஸோ கார்ஸ் தனி ஜீப்ஸ் தனி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பைக் வந்து 4,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபா வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 4,000க்கு கொடுக்குறாங்களாம். ஸோ வந்து ஒரு கிட்ஸ் பைக் இது எத்தனை இயர்ஸ் ஓட்டலாம் போகிறது? 3 இயர்ஸ் வரையும் ஓட்டலாம். 3 இயர்ஸ் வரையும் ஓட்டலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஆக்சிலேட்டர்லேயே மூவ் ஆகும். கால் ஆக்சிலேட்டர் மியூசிக் எல்லாமே. ஓ சூப்பர். ஸோ காலில் ஆக்சிலேட்டம்னா ஓடும் வண்டி ஓடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ சார்ஜர்லாம் பாருங்கள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4,500. ஆமாம். ஸோ 4,500 வருது ஆக்சிலேட்டர் அமுக்குனா வண்டி மூவ் ஆகும். ஓகேவா? 3 மணி நேரம் போட்டால் போதும் 1/2 hour பேக்கப் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். 4,500 இது R15 மினி அது. ஸோ லைட்லாம் பாருங்கள் டயர் கிட்ட பா சூப்பராக இருக்குல்ல. இது என்ன ரேட்டு ப்ரோ? இது 6,000 வருது. 6,000 ரூபா வருது. சூப்பர் 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 சூப்பர்ல. ஓ இந்த மாதிரி கிட்ஸுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது. ஒரு அவெஞ்சர் மாடல் வச்சுருக்காங்க சூப்பரில். ஸோ அவெஞ்சர் மாடலு பயங்கரமாக இருக்குது. வா ஹெட்லைட்லாம் இதுவும் 6,000 தான். சூப்பர். ஓ சூப்பராக இருக்குது பிரதர். 6,200. ஸோ 6,200. ஸோ ஒன்றும் அவ்வளோ பெரிய வெயிட்லாம் இல்லை. இது இஞ்சி போனால் ஒரு 9 கிலோ இருக்குமா? 8 கிலோ அவ்வளோதான். 8 கிலோ 9 கிலோ தான் இருக்கும். வெயிட்லாம் இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு சூப்பராக வாங்கி கொடுக்கலாம். இது R15 மினி. மினி ஓகே. இது என்ன ஆக்சிலேட்டர் மாடல்? 5 இயர்ஸ் வரை ஓட்டக்கூடிய வண்டி. 4 to 5 இயர்ஸ். காலில் ஆக்சிலேட்டர் சாவி டைப்பு கீ வந்துருது உங்களுக்கு. MP3 பிளேயர் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ஓ எல்லாமே இருக்குது. இங்கே வந்து MP3 பிளேயர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பென்ட்ரைவ்லாம் போட்டுக்கலாமா? பாட்டு கேட்டுக்கலாம் என்ன ப்ரோ? ஆமாம் சார். இதுக்கு கீ இருக்குது கைஸ் பார்த்துக்கோங்க. நம்ம வண்டிலாம் தோத்து போயிடும் போல். இதுக்கு கீ இருக்குது. ஜஸ்ட் இப்படி உள்ள கீயை விட்டுட்டு ஆன் பண்ணால் வண்டி ஆன் ஆயிரும். அப்படியேங்க அப்போ சவுண்டு பயங்கரமாக இருக்குது வண்டி சவுண்டு. இப்போ வந்து நம்ம பார்க்குற பைக் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பைக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பேட்டரி பைக்கு. ஆக்சிலேட்டர் காலில் பிரேக். ஓகே. ஸோ இது வந்து கையில் ஆக்சிலேட்டருக்கு. ஸோ காலில் வந்து பிரேக் வந்துடும். ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் பார்த்தீங்கன்னா காலில் தான் ஆக்சிலேட்டரு, கையில் ஆக்சிலேட்டர் இருக்காது. ஓகேவா? ஸோ அது வந்து குழந்தைங்க அதாவது ரொம்ப கம்மி ஏஜ் உள்ள இது போ பசங்க ஓட்டுறது. இது எத்தனை வயசு பசங்க சார்? அப் டு ஃபைவ் இயர்ஸ். குவாலிட்டி இல்லாத பிளாஸ்டிக் அப்படிலாம் கிடையாது. ரொம்பவே பிரீமியமான குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் செய்யறாங்க. நல்ல ஒரு பில்ட் இன் குவாலிட்டி வந்து அவங்க ப்ராடக்ட்ல தெரியுது. நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்லாம் பாருங்களேன். நல்ல பில்ட் இன் குவாலிட்டியோட பிளாஸ்டிக் தான் இது. இது என்ன ரேட்டு ப்ரோ வருது? இது 8,000 வருது. 8,000. இதுல 8,000. டபுள் மோட்டர் வண்டிக்கு. டபுள் மோட்டர் மீன்ஸ் வெயிட் கெபாசிட்டி அண்ட் ஸ்பீடுக்காக இது டபுள் மோட்டர் வச்சிருக்காங்க. சோ ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடு நல்லா இருக்கு. அது வெயிட் தாங்கும். 5 வயசு 6 வயசுக்குள்ள கூட ரன் பண்ணுவோம். எப்படி ஆன் பண்றது? ஜஸ்ட் ஃப்ரண்ட் அழுத்திட்டு சுவிட்ச் போடுங்க. ஃப்ரண்ட் சுவிட்ச் அழுத்திட்டு ஓ கையில தூக்கிட்டு வண்டி ஓடுங்க. வெஸ்பா மாடலு. ஓகேவா? ஸோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்களேன்.
ரியல் அப்படியே உங்களுக்கு ரியல் அப்படியே அப்படியே காப்பி கொடுத்தோம் உங்களுக்கு அப்படியே சேம் டிட்டோ காப்பி அப்படியே வெஸ்பா அப்படியே இருக்கு 7 டு 8 இயர்ஸ் ஓட்டக்கூடிய கிட்ஸ் 7 டு 8 இயர்ஸ் ஓட்டலாம் சூப்பர் சூப்பர் செம்மையா இருக்கு இதெல்லாம் என்ன ரேட் ப்ரோ இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 95 வரும் 9500 வரும் ஆர்ஆர் 1000 பைக்கா பாத்துக்கோங்க ஓகேவா சோ இங்க பாருங்க நல்லா இருக்கும் நான் உட்காந்து தாங்குவோம் ப்ரோ சூப்பராக ஓட்டுற மூவ் பண்ணி வாங்க ஜஸ்ட் ஃப்ரண்ட் வச்சுட்டு ஃப்ரெண்ட் சுவிட்ச் எடுத்து கையில் திருவிடணும் வண்டி போவோம் ஏ மூவ் ஆகுதுப்பா நான் உட்காந்தாலே தாங்குதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரூஃப் தான் இது புரியுதுங்களா ஸோ நான் உட்காந்து காமிச்சிட்டேன் எவ்வளோ அழகாக மூ என்னையும் இழுக்குது பாருங்க ஏங்க ஒரு சைக்கிளே இழுக்கிறது கஷ்டம் ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ ஓகே இங்கே வருங்க இப்போ உட்காந்துனா ம் இன்னும் இழுக்க மாட்டேங்குது ஐயோ இருங்க அப்போ இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க இது வந்து உங்களுக்கு 9500 வருது 9500 சூப்பர் ஸோ இது வந்து இப்போ ஆன்லைனில் வாங்க போனால் என்ன ரேட் வரும் 13000 வரும் ரேட்டு 13000 வரும் ஸோ 13000 ஆன்லைனில் விற்கிறத நீங்கள் வந்து 9500 ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறீங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்தாலும் டிஸ்கவுண்ட் உண்டு ஓ டிஸ்கவுண்ட் உண்டு ஓகே இது நானே கேட்கணும்னு நினச்சேன் பட்டு நம்ம இப்ராஹிம் ப்ரோவே சொல்லிட்டாருன்னு நான் சொல்லுவேன் ஆர்எஸ் பல்சர் ஆர்எஸ் வெர்ஷன் வண்டி செம்மையாக இருக்குது பாருங்க நல்லா உங்களுக்கு பயங்கர ஃபினிஷிங் கொடுத்துருவோம் சூப்பராக வண்டிக்கு ஆமாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ சேம் அதே மாடல்லே விட்ருக்கோம் பார்த்தீங்களா பரம்பரை சூப்பர் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக்ஸ்லாம் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாடியை பாருங்கண்ணா எப்படி இருக்குண்ணே ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க மேல ஒரு சூப்பர் கேடிஎம் மாடலில் இருக்குது ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு வித் பேக் பிளாக் ஸோ கேடிஎம் மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு எம்பிசி பிளேயர் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா வண்டியும் மாதிரியுமே ஓகேவா இது என்ன ரேட்டு ப்ரோ இது 10500 வருது 10500 வண்டியில் ஓ சஸ்பென்ஷன்லாம் இருக்குது அதில் சஸ்பென்ஷன் இருக்குது பெரிய வீல் இந்த மாதிரி கோட்டிங் வந்துடும் சஸ்பென்ஷன் இருக்குங்க ஆமாம் ஓகேவா சீட்டில் அமுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பெஷல் பாம்பிக்கை காமிங்களா பார்க்கலாம் ஓ சூப்பர் செம்மையாக இருக்குது பாருங்கள் மாடல்லாம் சூப்பராக இருக்குது ஆர்ஆர்னு போட்டு எல்லோ லைட்ஸ்லாம் எல்இடி லைட்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது 3 வயசில் ஆரம்பிச்சு ஒரு 10 வயசு பசங்க வரையும் ஓட்டுற கெப்பாசிட்டி இருக்குங்க அண்ட் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 50 கிலோ 60 கிலோ வரையும் தாங்கும் என்ன ப்ரோ 50-60 கிலோ வரையும் தாங்குற பைக் தான் ஸோ இப்போ இதெல்லாம் வாரண்டி வருமா ஃபஸ்ட்டு வாரண்டி கேரண்டி கிடையாது வாரண்டி கேரண்டி கிடையாது வாரண்டி கேரண்டி கிடையாது சர்வீஸ் நம்மள்ட்ட இருக்கு சார்ஜபிள் சர்வீஸ் தான் கேரண்டி கேரண்டி கிடையாது சர்வீஸ் இருக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ் நீங்கள் தூக்கிட்டே கடைக்கு வாங்க கடைக்கு வாங்க சரி இப்போ வந்து என்னோட கஸ்டமர் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நம்ம இருக்க திருச்சி சென்னையில் ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வாங்கிட்டாருன்னு வைங்களேன் வாங்கி அவருக்கு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வைங்க சர்வீஸ் பண்ணுவீங்களா சார் நியர்பை லொக்கேஷன் சென்னைனா பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க டெக்னீஷியன் ஓ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியர்பை ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆளுங்க இருக்குங்க நியர்பை ஆள் இல்லைன்னா ஏன் திருச்சியிலேருந்து ஆள் அனுப்புறது கூட நான் ரெடி என்ற சப்போர்ட் இருக்கு ஸோ அங்கே போய் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் சார்ஜ் ஓகே ஸோ மினிமமாக ஒரு பைக் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட பைக் வாங்கியிருக்காங்க ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வாங்கினேன் உதாரணத்துக்கு ஆன் ஆகல ஸோ வந்து நீங்கள் பண்ண மினிமம் சார்ஜ் சர்வீஸ்னால் எவ்வளோ ஆகும் 400 ரூபா சார் ஒரு வண்டி மட்டும் 400 ரூபா கேட்பாங்க அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க ரெண்டாவது ஸ்பேர்ஸ் அதாவது இந்த சுவிட்ச் வண்டி ஓடானது ஆன் ஆஃப் சுவிட்சில் இஷ்யூ இருக்கு ஆமாம் அந்த சுவிட்ச் 150 ரூபா 150 ரூபா சுவிட்ச் அது மட்டும் ஒன்றுமே இல்லை அவங்க சர்வீஸ் கூட ஆள் இப்போ தேவையில்லை சுவிட்ச் தான் இஷ்யூ அப்படின்னா சுவிட்சை மட்டும் கொரியர் பண்ணி விட்டுருவேன் ஓ அது ஈஸியாக மாட்டிக்கலாம் ஓகே ஓகே ஸோ அது மாதிரி ஸ்பேர்ஸ் நம்ம சப்போர்ட் வந்து 100% பண்ணி தருவோம் ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து டயர் உடஞ்சிருச்சு வண்டி டயரும் மாத்திரலாம் டயரை மாத்திரலாம் அதே டயரும் கொடுத்துருவீங்க உங்களுக்கு காஸ்ட் ஆகும் அதை மட்டும் பே பண்ணாங்கன்னா போதும் சூப்பர் சூப்பர் ஸோ ரொம்ப நாமினலான காஸ்ட்ல தான் இருக்கு நார்மலா காஸ்ட் தான் சூப்பர் பெரிய பெரிய ஜீப்ஸ் சின்ன ஜீப்ல இருந்து பெரிய பெரிய ஜீப்ஸ் வரை இருக்கு இது 5000 ரிமோட் வராது உங்களுக்கு ரிமோட் வராது ஆக்சிலேட்டர் தான் ஆக்சிலேட்டர் கால்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் ஓ சூப்பர் சூப்பர் நீ பாத்தீங்களா ஐயோ புடிங்கிருச்சே இது வந்து ஒரு BMW மாடல் 6000 ரூபா மாடல் வருது இது 6000 ரூபா ஆமா நீங்க பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் வருது சூப்பரா இருக்கு சோ ரிமோட்டுக்கு வந்துருது பாருங்க இது இதெல்லாம் பிராண்டா ப்ரோ இது வந்து உங்களுக்கு ஆடி ஆடி பிராண்ட் சொல்லுவாங்க இது பேரு ஓகே சூப்பர்
ஓகே எம்பி3 பிளேயர் எல்லாமே வந்து டோர் வர ஓபன் பண்ணிக்கலாம் गाइस. சோ ஜஸ்ட் இப்படி தான் நீங்க புஷ் பண்ணீங்கனா டோர் ஓபன் ஆயிடும். பெருசா இருக்குற மாதிரி இருக்கு. இது என்ன ரேட் வரும்? 500 கூட. ஸ்போர்ட்ஸ் கார். சோ பின்னாடி பாருங்க விங்லாம் சூப்பரா இருக்கு. bro என்ன bro மொரட்டா இருக்கு இது. ஸ்டீரிங் ஆகட்டும் லெஃப்ட் ரைட் திரும்ப ஸ்டீரிங் அண்ட் இதுவும் வந்து ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிமோட்டோட வந்துருது. சார்ஜ் வந்துருது. சார்ஜ்னா எவ்வளவு நேரம் bro நிக்கும் இது? ஒரு 45 minutes நிக்கும் பேக்கப் கிடைக்கும். 45 minutes பேக்கப் நிக்கும். இதுவும் நல்ல அதே மாதிரி நல்ல ஸ்பேஷியஸ் பயங்கரமா வா சவுண்டே மிரட்டுது ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு பில்டின் குவாலிட்டி. அவ்வளோ தரமான ஒரு பில்டின் குவாலிட்டி. ஓ டேஷ்போர்டு வேறு இருக்குது அதில். ஆமாம் அது சரி. ஸோ ஜீப் மாதிரியே ஒரு கீப்பு கார் இது. ஓகேவா ஒரு மான்ஸ்டர் ஜீப் இது. ஸோ இது வந்து சஸ்பென்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம சின்ன சஸ்பென்ஷன் இருக்குது. ஒரு 8 வயசு பிள்ளைங்க ஃப்ரீயாக ஓட்டிக்கிறாங்க. எத்தனை கிலோ தாங்கும் இது ஓட்டணும்? 50 கிலோ தாங்கும். 50 கிலோ தாங்கும். 4 வீல் 4 மோட்டர் வந்து அடிக்கணும். 4 வீல் 4 மோட்டர். எஸ் அண்ட் காய்ஸ் இங்கே பார்த்தீங்க. ஸோ என் வெயிட்டை வந்து இது தாங்குது இந்த காரு. ஓகேவா அதுக்குன்னு வந்து நான் உட்காந்து ஓட்டுறதுக்கு இல்லை இந்த கார். ஓகேவா குழந்தைங்க உட்காந்து ஓட்டுறது தான். கமெண்ட்ல அசீஸ். ஓகே ஸோ வந்து எவ்வளோ ஒரு ஸ்டப்பனான ஒரு பில்டின் குவாலிட்டியோடு இருக்குன்றது நான் உங்களை காமிக்கிறதுக்காக நான் உட்காந்தேன். அண்ட் என்னையே தாங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் வந்து என்னை வச்சு மூக்கு கூட பண்ணுமா காரு. ஓகே இன்னொரு கார் உங்கள்கிட்ட இருக்குது அதை நான் வந்து காமிக்கிறேன். பயங்கரமாக எத்தனை கிலோ வரைக்கும் தாங்குது? 100 கிலோ தாங்கும். 100 கிலோ தாங்கும். ஓகே இருக்குது. அப்புறம் நம்மளை தாங்குதுன்னு நான் 100+ என்ன ரேட் ப்ரோ? இது வந்து நம்ம கொடுக்குறது 20,000 ரூபாய் அஃபோர்ட் பண்ணுறோம். 20,000 ரூபாய் ஆன்லைன்லாம் வாங்கினா? ஆன்லைன் இந்த வண்டி வந்து 25,000 ரூபாய் 26,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. 26,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆமாம். ஐயோடா எவ்வளோ பெருசாக இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ என்ன ரேட்டு ப்ரோ இது உங்களோட ப்ரைஸு? இது ரேங்குலர் ஜீப்பு. இது 23 ரூபா நம்ம கோட் பண்ணியிருக்கோம். உங்களோட ப்ரைஸ் 23. ஸோ உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு ஹை எண்டு காரு. சென்னை வரையும் போறோம். ஆன் பண்ணிடுறேன். என்ன இழுத்துட்டு போகுது? நிறையா யூடியூபர்ஸ் வந்து கார் வாங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் கார் வந்து யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாம்போர்கினி மாடலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டோர் வருதான். இங்கே பாருங்கள் உள்ளே அந்த ஒரு நாபை வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா டோர் பாருங்கள் உங்களுக்கு பா. ஸோ மேலே வந்து பட்டர்ஃப்ளை டோர். ஆமாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார். ஓகேவா ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் காரு எப்படி இருக்கு பாருங்க. ரியல் அப்படியே ரியல் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மாடல். ஓகேவா ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35,000 நம்ம ரேட்டு 20 ரூபா மட்டுமே. ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ இதோட இதெல்லாம் பாருங்களேன் அப் அண்ட் டவுன். ஸோ கியர் மாதிரியே கொடுத்துருக்கேன் எல்லாமே இருக்குது. ஸோ மேலே போகணுன்னா ஃப்ரண்ட்டு போனால் ஃப்ரண்ட்டு, கீழே போகணுன்னா கீழே, நடுவில் வச்சா நியூட்ரல். ஸோ அந்த மாதிரி கீரிங்கே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். என்ன ரேட் போகுது இது? 20,000 சூப்பர். ஸோ கிட்ஸுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டடி டேபிளு அண்ட் வந்து பாருங்கள் கிட்ஸுக்கு ஓட்டுற மாதிரி சைக்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா அண்டு இது வந்து ஃபுல்லாக மெட்டல். ஸோ மெட்டல் சைக்கிள்ஸு இதெல்லாம் வேறு ரொம்ப சீப்பு. 1600 வருது இது. அண்ட் பேஸ்கெட் பால்லாம் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு. நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 2,000 ரூபானா, இவங்கக்கிட்ட வெறும் 600-700 ரூபா தான். ஓகே நண்பர்களே வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் பெஸ்ட்டு ரேட்டு. நிறையா இடத்துலருந்து மக்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை. ஸோ அவங்களுக்கு வேணும்னா கொரியர் பண்ணுவீங்களா? எல்லா ஊருக்கும் தாராளமாக அனுப்பிச்சிடலாம். அதாவது இவன் தமிழ்நாடு மட்டுமே இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஊருக்குமே நம்ம வந்து பார்சல் அனுப்பிச்சு விட்ருக்கோம். எல்லாமே பார்சல் சர்வீஸ் தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டுக்கே ஆள் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணு.
தட்டி விடுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்டோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் வித் ஏஜ் வித் இப்ராஹிம் நான் இருக்கேன், பிஹைண்ட் த கேமரா மச்சான் செல்வம் இருக்கேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏஹெச் கிட்ஸ் கார்னரோட ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்பரேட்டர் மிஸ்டர் இப்ராஹிம் ப்ரோ இருக்காரு. ஸோ சி இஸ் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் டேக் கேர், குட் பை, பை சொல்லிடுங்க, பை. ஓகே, அண்ட் வந்து மறக்காமல் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பை.